வணக்கம் வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, நண்பர்களே, மாணவர்களே மற்றும் வாடிக்கையாளர்களே, கேள்விகள் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் முருகேசன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுகிறார், யாருன்னு ஏதோ ஜோசியராக இருக்காலாம் சார். அவர் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டெல்லாம் பிஹெச்டி டிகிரி வாங்குறாரு, ஆனால் பரிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு சொன்னதாக ஒருத்தர் யாரோ வீடியோ போட்டு நமக்கெல்லாம் ரிவ்யூ போடுறாங்களாம். என்ன எது போடத்தானே செய்வானுங்க, அவன் அவனுக்கு பொழப்பு கஷ்டம்னா போடுவான். பரிகாரம் உண்மையாக இருக்குமே ஆனால் நான் தான் அதை முதல்ல செய்வேன். எனக்கு அவ்வளவு பேரை தெரியும், பரிகாரம் பண்ணுற கூட்டம் அவ்வளவு பேர் தெரியும், அவ்வளவு பேர் எனக்கு லெட்ரு மேலே லெட்ரு எல்லாம் தான் போட்டுகிட்டு இருந்தாங்க. நான் தான் திட்டுனேன், ஏங்க உங்கள் பொழப்பை போய் பாருங்கள், மக்களை ஏமாத்துறது எதுக்குங்க. கடவுளை கும்பிட்றது ஒரு சாதாரண விஷயம். அன்னைக்கெல்லாம் வந்து கோயிலில் வந்து பூட்டு போட்டு போயிடுவாங்க, கோயிலில் ரெண்டு கால பூஜைனா ரெண்டு கால பூஜை அப்போ தான் கோயிலை திறப்பாங்க, திறந்து பூஜை பண்ணுவாங்க, அந்த மணியை அடிப்பாங்க, நான் பூஜை வச்சுருக்கேன் எல்லோரும் வாங்கன்னு. மணி அடித்தோடனே நம்ம ஊர் கோயிலுக்குள்ளே ஊரில் இருக்கவங்க போவோம், அவர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் பிரசாதம் கொடுப்பார், இல்லாட்டி திருநூறோ அல்லது ஏதோ தீர்த்தமோ கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார். சைவ கோயில்னால் தீர்த்து திருநூறு கொடுப்பார், வைணவ கோயில்னால் தீர்த்தம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான், திரும்ப பூட்டி போட்டு போயிடுவாங்க. பட் இன்றைக்கெல்லாம் சாமி சாதாரணமாக போயிட்டார், எப்போ பார்த்தாலும் கதவு திறந்து கிடக்கும். இந்த மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தை தவிர அதிகாலம் 5 மணிக்கு திறந்தாங்கன்னா 12 மணிக்கு மூடுவாங்க, திரும்பி 4 மணிக்கு திறந்தால் நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்து தான் கிடக்குது கோயில். நீங்கள் போகும்போதெல்லாம் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரமெல்லாம் கேட்டு அர்ச்சனை பண்ணுறாங்களாம். அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் ஆகம விதியும் கிடையாது, அந்த மாதிரியான அடிப்படையே கிடையாது. இன்றைக்கி அதை சேர்த்துக்கிட்டாங்க, அர்ச்சனையும் பண்ணுவோம், அப்பப்போ தீபாரதனை காமிப்போம், காமிச்சிட்டு போகிறாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் கெடுதி கிடையாது. எவ்வளவோ மனிதர்கள் பயந்து போய் நடுங்கி போய் திரிகிற மனிதர்களுக்கு அந்த இடத்துக்கு போனாலாவது கொஞ்சம் மனசு தைரியம் வருதுன்னா அது சந்தோஷம் தானே, அதில் நமக்கு மறுப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே போய் வணங்கிட்டு வந்தால் உங்களுக்கு காரியம் நடந்துரும் சொல்லி ஏமாத்துறீங்க பாருங்கள், அதுதான் தப்பு. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அங்கேயே கல்யாணம் ஆகாதவே அத்தனை பேர் இருக்கானே, அவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், அந்த சாமியை கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர்றவனுக்கு. இப்படி நிறையா பொய் இருக்குங்க, பித்தலாட்டம் இருக்குங்க. ஏன்னா என்னையை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க, நம்ம கதையே வேறு. நான் விழாவாரியாக ஆகம விதிகளோடு சமயங்களை விளக்கிடுவேன், விளக்கி அக்கு வேறு ஆணி வேறு போட்டுருவேன். ஏன்னா ரிலிஜன் ஃபிலாசபி படித்தார், நல்லாவே தெரியும். வேல்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவன சமயங்கள் எஸ்டாப்ளிஷ்டு ரிலிஜன் என்ன செய்யுது, ட்ரைபல் ரிலீஜன் என்ன செய்யுதுன்னா நல்லாவே பேசுவோம். அது ஒரு பெரிய விஷயம்னா ஏற்கனவே நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். பொழுதுபோகலைன்னா எவனா அது என்ன தியாக சொல்வேன், பரிகாரம் பையன் அப்படி ஏண்டாப்பா மனுஷங்க சாப்பிட்ணும், ஒரு மனுஷனை ஏமாற்றி பரிகாரம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், காலசை பொய்யா சொல்கிறீங்களேப்பா, தோஷம் பண்ணிட்டா ராகு கேது இடம் மாறி போயிருமாப்பா, ஏங்கப்பா சர்ற வீடுங்க, அவன் என்னமோ சொல்கிறான். கேள்விக்கு வருவான், புதிய திசையை ஆரம்பித்தவுடன் தன்னுடைய யார் விஸ்டம் அண்ட் சயின்ஸ் அஸ்ட்ராலஜின்னு ஒருத்தர் கேட்குறார், புதிய திசையை ஆரம்பித்தவுடன் தன்னுடைய முழு பலனையும் எத்தனை மாதத்தில் தொடங்கும், பழைய திசையின் தாக்கம் எத்தனை மாதம் வரைக்கும் இருக்கும். சத்தியமாக கிடையாது, புதிய திசை வருதுனாலே அது முன்னாடியே நமக்கு தொடங்கும். பழைய திசையினுடைய பலன்கள்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை, புதிய திசை வரப்போகுதுனாலே முன்னாடியே நமக்கு வந்துடும். அந்த ஆக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இழுத்து கூட்டிகிட்டு போகும், அது திசையின் கணக்கு, அந்த முடிகிற புத்தியினுடைய கணக்கை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 மாதத்துக்கு முன்னாடியே வரும், 1 மாதத்துக்கு முன்னாடியே வரும், சில நேரங்களில் 2 மாதம் கழித்து அதனுடைய ஒர்க்கெல்லாம் ஆரம்பிக்கும். அதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக படுத்தவே கூடாது, இந்த டயத்துலேருந்து ஆரம்பிக்கும்லாம் சொல்ல வேண்டாம், அவ்வளோலாம் மக்கள் கேட்கலை. போங்க சார் திசை மாறுது, 4-5 மாதத்தில் எல்லாமே மாறிடும் சொன்னாலே போதும், அந்தளவுக்கு போதும். ரொம்ப துல்லியம் சொல்லி உங்கள் மண்டையை போட்டு உருட்டாதீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்ன டைம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, யாரோ குழந்தைய பெற்று, யாரோ டைம் பார்த்து, யாரோ ஜாதகம் கணித்து, யாரோ மூலியமாக நம்பிக்கையாக பார்க்குறோம் அந்த டைம். 10 நிமிஷம் முன்னாடி இருக்கும், 10 நிமிஷம் பின்னாடி இருக்கும், அதெல்லாம் தெரியாது, ஒரு தோராயமாக சொல்லுவோம் போதும். 4 மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போங்களேன். வணக்கம் ஐயா, ஒரு கிரகம் பாவசந்தியில் இருக்கும்போது அது எந்த பாவத்தை இருக்கும், பாவசந்தியில் எல்லாம் கிடையாது, கரெக்டாக பாவத்தில் நிற்கிதான்னு பாருங்கள், நின்றால் அந்த பாவத்தை ஏற்கும், இல்லாட்டின்னா முதல்ல இருக்க பாவத்தை தான் ஏற்கும், சந்தினாலெல்லாம் குழப்பம் கிடையாது, அதுவே பிரித்து கொடுத்துரும். இந்த பாவத்தில் நான் நிற்கிறேன், இந்த ராசியில் நிற்கிறேன்,
பலனை சொல்லிட்டு போன்றணும். இந்த விக்னேஷ் நாடி முத்து கேட்டிருக்கார், அது பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போயிடணும், கவலைப்படாதீங்க. குரு ப்ளஸ் கேது காம்பினேஷன், இட் இஸ் ஹை லெவல் நாலேஜா ஆர் சிம்பிள் நாலேஜான தமிழ் வாணன் கேட்டிருக்காரு. உண்மையிலே என்னென்னா, குருவும் கேதுவும் சேர்ந்தாலே ஹை லெவல் நாலேஜு தான், சிம்பிள் நாலேஜெல்லாம் கிடையாது. ஏன்னா கேது எப்பயுமே அட்வான்ஸாக திங்க் பண்ண வைப்பான், குரு எப்போயுமே ஒழுக்கத்தை கொண்டு போவான். இந்த ஒழுக்கத்துடன் கூடிய அட்வான்ஸு தாட்ஸ் எப்படி வரும்னா, அவர் சொல்கிறது எப்போயுமே கரெக்டாக பேசிக்கிட்டே இருப்பார், கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருப்பார். பட் குரு கேது சேர்றதுனால என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரை தத்துவ யதார்த்த ரீதியாக பேசுவாங்க, தத்துவ யதார்த்த ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக அல்ல, தத்துவ யதார்த்த ரீதியாக பேசும்போது என்ன வரும்னா, ஆமான்னு அதே மேட்ரை பேசுவாங்க, அதே மேட்ரை இல்லைன்னு பேச தெரியும். அதுதான் தத்துவ யதார்த்தவாதிகள், அதுவும் தெரியும் அந்த குரு கேதுனால். அப்புறம் லூட்டி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, வணக்கம் ஐயா, தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் கிரக திசையில் கடகலக்கணத்திற்கு ஏழில் செவ்வாய் எட்டில் சுக்கிரன் குரு உள்ளது, அதனால் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க, இது ஒரு ஜாதக அமைப்பில் வர்றீங்க, இதை நீங்கள் ஜாதகம் பார்த்தே கேட்டுக்கோங்க. சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி சூரியன், ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய், அதனால் இந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் அதெல்லாம் கவலைப்படாங்க, எல்லா குழந்தையும் பிறக்கும், அதை எதுக்கு அதாவது பாவத்தின் அடிப்படையில் வேலை செய்யும் லூட்டி சார், அதனால் அதை பற்றி பெருசாக எடுக்காதீங்க, தனிப்பட்ட ஜாதக பலன்களை பலன்களாக பாருங்கள். அப்புறம் முத்தமிழ் கேட்குறாங்க, திருமண பொருத்தம் சொன்ன விதம் அழகு, முகபாவனை மிக அழகு, ஒரு முழு விளக்கம் திருமண பொருத்தம் எப்படி? நான் தான் திருமண பொருத்தமே பொய்யுங்கிறேன், நீங்கள் போய் அதை போய் பார்க்க, உதாரண ஜாதகத்துடன் நாங்கள் தான் அது பொய்யின்றோமே, எதையுமே மாற்ற முடியாது. என் ஜாதகத்தில் இருக்க பிரச்சனையை நீங்கள் மாற்றவே முடியாது, இன்னொரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து இதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றுவோங்கிறலாம் உலகமாக ஃப்ராடுத்தனா, அது பண்ணிட்டா தான், நாங்கள் தான் ஃபேமிலி கோர்ட்டே இல்லைன்றோமே. பொருந்துறது பொருத்தம் அப்படி என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கங்க, இவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கங்க, திருமணத்துக்கு போங்கன்னு சொல்கிறோம். பத்து பொருத்தமே அர்த்தம் இல்லாமல் கண்டுபிடிச்சது தானேங்க, அதில் ஒன்றுமே இல்லையேங்க. கடைசியாக என்ன சொல்கிறான், மனப்பொருத்தம் இருந்தால் அந்த பத்து பொருத்தத்தை தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணியிருந்தால் கால விதானத்தில் எழுதியிருக்கோம், கால பிரகாசி காலம் எழுதியிருக்கோம், காலாமிருதத்தில் எழுதியிருக்கோம். நீங்கள் என்னங்க பொருத்தத்துக்கு உதாரண ஜாதகம் அதே இல்லைங்கிறேனே. ஜாதகர் எதிர் வீட்டு, நம்ம ஜாதகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எது தாப்பில் வர்ற ஜாதகம் இப்படி தாங்க இருக்குது, ஒத்து போயிடுவீங்களா, கல்யாணத்துக்கு போங்க, அவ்வளோதான். எங்கள் உலகத்தில் 99.5% மக்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணலை, வெறும் 0.5% பொருத்தம் பார்க்குறேன்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் என்னத்தை சொல்கிறது, உங்கள் தலையெழுத்து. சஜஸ்ட் அஸ்ட்ராலஜி புக்ஸ் ரீடி ப்ளீஸ், ஒன்றும் இல்லை, புதுசாக எழுதுன அடிப்படை ஜோதிடவியல் புக்கை வாங்கி முதல்ல அடிப்படையை மனப்பாடம் பண்ணுங்கள் போதும். பிரகாஷ் அப்படின்னு சார், வணக்கம், பாவத்தின் ஆரம்ப புள்ளி 10 டிகிரியில் இருந்தால் ஒவ்வொரு பாவத்தின் ஆரம்ப புள்ளி 10 டிகிரி தானே? கிடையாது, ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஹலோ, பாவம்ங்கிறது லேட்டிடியூட் அடிப்படையில் போய்கிட்டே சுருங்கி விரியும். ஒரு பாவம் 52 டிகிரி வரைக்கும் விரியும், 30 டிகிரி தான் நம்ம ராசி வச்சுருக்கோம், பாவம் 52 வரும், 55 டிகிரி எல்லாம் விரியும். என்ன அதே மாதிரி ஒரு பாவம் ஒரே 30 டிகிரிக்குள்ளே 4 பாவமும் விழுகும், மறந்துடாதீங்க. ஒரே ஒரு 30 டிகிரி சிம்மத்துக்குள்ளேயே 4 பாவமும் விழுகும், ஒரு பாவம் 52 டிகிரி விரிஞ்சு கிடக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் 10 டிகிரியில் இருக்க அடுத்து 10 டிகிரியில் வரும்ன்றலாம் கிடையாது, 13 ஆகும், 14 ஆகும், அப்புறம் 16 ஆகும், அப்புறம் 15, இப்படியே போய் தான் வரும். அதனால் அது நீங்கள் பாவ கணிதத்தில் தெரிஞ்சிங்கன்னா அந்த பாவத்தை பார்க்கலாம், அது லேட்டிடியூட் படி அது விரிஞ்சு சுருங்கும். இளையராஜா, ஒருவரின் ஜாதகத்தை வைத்து படிப்பை தொடக்க கல்வியாக மேல்நிலை கல்வியாக? ஏங்க என்னங்க நீங்கள், ஏங்க அன்றைக்கி இருக்கிற பிளான் எடுத்தாங்க இன்றைக்கி இருக்கு, அன்றைக்கி யாருமே படிக்கலைங்க, இன்றைக்கி எல்லோரும் படிக்கிறாங்கங்க. பொம்பளைகள் லேடிஸ் படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. எங்க 2ஆம் பாவம் தொடக்க கல்வி, 4ஆம் பாவம் பெரிய கல்வி, 9ஆம் பாவம் ஆய்வு கல்விங்க. அது நல்லா இருந்தால் அந்த இடத்துக்கு போகிறக்குண்டான வாய்ப்பு. முதல்ல அவங்க கேட்குறாங்க, நாங்கள் படிக்க வைக்க விரும்புகிறோம்ங்க, அப்போ இந்த பாவம் நல்லா இருக்குங்க, படிக்க வைங்க, அவ்வளோதான். ஏங்க நாங்கள் பாவம் நல்லா இருந்தால் எங்கள் ஆளுகளில் படிக்க விட மாட்டோம்ங்க, வேலைக்கு தாங்க அனுப்புங்க, அனுப்புங்க, நோ ப்ராப்ளம். பாவத்தின் ஆரம்ப புள்ளி பார்க்கும் முறையே தயவு செய்து விளக்கணும்னு நம்ம மலேசியா அள்ளி மேடம் கேட்டிருக்காங்க. ஆரம்ப புள்ளி எங்கே? இப்போ பாருங்கள், ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருக்கு வந்து ரிஷபத்தில் 9 டிகிரியில் அவருடைய லக்ன புள்ளி விழுகுதுன்னு வைங்க, அந்த லக்ன டிகிரி தான் 9.9 தான் ஆரம்பம்.
அது அடுத்த ரிஷப் மிதுனத்தில் போய் முடியும், 11 டிகிரியில் முடியும். இந்த 9ஆம் பாவம் அங்கிட்டு 11 டிகிரியில் முடியும், 11 டிகிரியில் 2ஆம் பாவம்னு ஆரம்பிக்கும். அது 2ஆம் பாவ தொடக்கம் 1ஆம் பாவத்தினுடைய முடிவுங்க. இங்கே தொடங்கும், அங்கே முடியும். இந்த தொடக்கம் முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவு அடுத்த பாவத்தின் தொடக்கம், மறந்துடாதீங்க. இந்த 12ஆம் இந்த 1ஆம் பாவம் தொடங்குது இல்லையா, இது முன்னாடி இருக்கக்கூடிய 12ஆம் பாவத்தின் முடிவு. இந்த எடை இது 9க்கு முன்னாடி 8ல் 1 டிகிரியில் ரிஷபத்தில் ஒரு கோள் இருந்தால் அது 12ல் தான் இருக்கும். இங்கே 10ல் ஒரு கோள் இருந்தால் அது வந்து உங்களுக்கு 1ஆம் பாவத்தில் இருக்கும். மிதுனத்தில் 11 டிகிரியில் 2ஆம் பாவம் ஆரம்பிக்கும்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி 10 டிகிரியில் ஒரு கோள் மிதுனத்தில் இருந்தாலும் அது 1ஆம் பாவத்தில் தான் இருக்கும். அங்கே 11க்கு பின்னாடி நின்றால் தான் 2ஆம் பாவம். இதுதாங்க ஆரம்பம் பிரச்சனை. சார் வணக்கம், தனுசு லக்னம் லக்னத்தில் சனி, நீங்கள் சனியை தீயக்கோள் திருடன் கொடூரமான. ஐயோ ஏங்க, அந்த எண்ணங்களுக்கெல்லாம் அவன் அதிபதிங்க. கெட்ட அமைப்பில் தீய அமைப்புகளில் ஜாதக அமைப்புகள் திசாக்கள் ஓடும்போது அந்த குணம் அவனுக்கு வந்து போகும். அதுக்காக ஒருத்தனுக்கு லக்னத்தில் சனி இருக்கணுன்னே அவன் தீய எண்ணம் கொண்டவே அவன். ஒரே ஒரு குணம் உங்களுக்கு இருந்தால் போதும், ஒன்று சோம்பல், இல்லாட்டினா தள்ளி போடக்கூடிய தன்மை, இல்லாட்டினா பொறாமை, இல்லாட்டின்னா தாழ்வு எண்ணம், இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கும். அது இருந்தாலே போதும், சனியை உங்களுக்கு லக்னத்தில் இருக்கான்னு முடிவு. நீங்கள் உடனே அந்த கொடூர குணம், அது அவனுடைய கேரக்டர்ஸ், கொடூர இடத்துல இருந்து கொடூரத்தன்மையை அவன் வெளிப்படுத்துவான். 6ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னா கொடூரத்தன்மை, சண்டை போடணும் முடிவு பண்ணால் டவுசர் சட்டையெல்லாம் அவுத்துட்டு சண்டை போடுவான். ரைட். அப்படியெல்லாம் தீய எண்ணம் லக்னத்தில் இருக்கவங்க, தீய எண்ணம்னா அவங்களுக்குள்ளே சோம்பேறித்தனம் தள்ளி போடுதல். ராகுகேதுக்கு, ராகுகேது தமிழ் செல்வன் கேட்குறார், ராகுகேது தசாவுக்கு பலன் எடுக்கும்போது மற்ற கிரகங்களுக்கு பார்ப்பது போலதானா அல்லது வித்தியாசமாயா? அதெல்லாம் ஒரு வித்தியாசமும் கிடையாது, எல்லா கோள்களுக்கும் எப்படி எடுக்கிறோமோ அப்படி தான். கேது குரு பண விருத்தி தருமா, நாங்கள் அறிவை தரும்னு சொல்கிறேன், நீங்கள் பண விருத்தி தருங்கிற சில இடத்துல அறிவை போட்டு பணம் பார்க்கலாம், அதுக்கு கேது குருவெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். 8ஆம் அதிபதி சாரம் பெற்றால் அவ்வளவுதான், 8ஆம் அதிபதி சாரம் பெறலாம். 8ஆம் ஆதிபத்தியத்தில் இருக்க, 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கோள்களின் சாரம் பெற்றால் அந்த திசை முழுவதும் என்ன ஆகுறது? 8ஆம் பாவம் இயங்கும் போது மனுஷன் உயிரோடு நிற்கணுமே, போராடிட்டில் நிற்பான். ஆண்காலம் பெண்காலம் இதெல்லாம் எதற்கையா? அந்த காலத்துலங்கயா, இன்றைக்கெல்லாம் ரிஸ்ட் வாட்ச் இருக்குது, என்னென்னமோ வால் கிளாக் வாட்செல்லாம் இருக்குங்கய்யா. 100 வருஷத்துக்கு முன்னாடி வாட்செல்லாம் கிடையாதுங்கய்யா. இந்த நேரத்தில் குழந்தை பிறஞ்சு காலையில் விடியும்போது அப்படின்னு இவங்களாக ஒரு டயத்தை சொல்லுவாங்க. இவங்க அதை எடுத்துக்கிட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னா ஆண்காலம்னு ஒரு காமன் நேரம், ஒரு காமன் நேரம், ஒரு நவாம்ச காமன் நேரம் வரும். ஆண் நவாம்சத்தை போட்டு ஒரு ஜாதகத்தை உருவாக்குவாங்க, அதெல்லாம் அக்யூரேசியே கிடையாது. ஆண்காலம் பெண்காலம் பார்த்து ஜாதகத்தை கணிக்கங்கிறது உலகமகா முட்டாள்தனம். இன்றைக்கி ஒரே நிமிஷத்தில், 15 நிமிஷத்தில் ஆண் குழந்தையும் பிறக்குது, பெண் குழந்தையும் பிறக்குது. எனவே அந்த ஆண்காலம் பெண்காலம்லாம் அன்னைக்கு கணித அறிவு இல்லை, அன்னைக்கு வாட்ச் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு சில நம்பிக்கையுடன் எடுத்த அமைப்பு அந்த கணிதம்லாம். இன்றைக்கி அதெல்லாம் தோற்று போயிடுச்சு, அதெல்லாம் கழட்டி விட்டுலாம், அது தேவையும் இல்லை. அதெல்லாம் திருத்தி நேரத்தை அமைக்கிறாங்கன்னா உங்கள் தலையெழுத்து என்ன பண்ணுவீங்க, கேணையன்ட்ட போனால் அவன் கேணத்தனமாக மாற்றி விட்டுவான், பிறந்த நேரத்துக்கு அப்படியே ஜாதகத்தை கணிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான், இன்றைக்கி அவ்வளோ தூரம் விலங்கின் ஜாதகம் என எப்படி அதெல்லாம் தெரியாதுங்க. ஆம்பளை ஜாதகம் தெரியாது, பொம்பளை ஜாதகம் தெரியாது, விலங்கு ஜாதகம்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பொய்யா சொல்லி வச்சுருக்காங்க. நாங்களும் பல ஆய்வு செய்கிறோம், ஒன்றுமே கிடையாது. பிறந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இவங்க ஆண் வாம்சம் இவங்களாம் போட்டால் அது ஆணும், அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் பொய்யா போச்சுங்க. ஹரி கேட்குறாரு, சார் லக்னத்தில் குரு இருந்தால் ஜாதகருக்கு எந்த நன்மையும் இருக்காது என்று? அது பொய்யுங்க. லக்னத்தில் குரு இருந்தால் அவர் ஒழுக்கமானவருங்க. என்ன ஒழுக்கம்? மற்றவங்ககிட்ட ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார், அவர் எப்படி இருப்பார்லாம் சொல்ல மாட்டார். மற்றவங்ககிட்ட அவர் ஒழுக்கமாக இருக்குது, ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார், அவருக்கு அதெல்லாம் நன்மையை தரும், அதிலெல்லாம் ஒன்றும் கெடுதி தராதுங்க, நல்லதுங்க குரு. 7ஆம் பாவ அதிபதி சனி கடக லக்னம், லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பலன் சார்? 7ஆம் பாவ அதிபதி சனி கடகத்தில் இருந்தால் நல்லது தானே, மனைவியுடன் இணைஞ்சு போகிறது. கடக லக்னத்தில் சனி இருந்தால் அதெல்லாம் ஒரு கெடுதியும் கிடையாது, அதெல்லாம் இருக்கலாம். அவன் எட்டு கூடையவனாகவும் இருக்கிறான். 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் பட கஷ்டம் நிறையா இருக்குது. 7 குடியன் லக்னத்தில் இருந்தால் படுற கஷ்டம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறையா கேளுங்க. 7 குடியன் லக்னத்தில் வச்சா எத்தனை மனைவினே தெரியல, ஒரு மனைவியோடையும் இருப்பாங்க.
நண்பர்களோடையும் இருப்பாங்க. அது வேணாங்க, அதெல்லாம் ஒரு சாதாரண கேள்விங்க. மீன லக்னத்தில் கோவிந்தராஜன் கேட்குறார், மீன லக்னாதிபதி எட்டில் இருந்தால் கேடுகள் என்று சொல்கிறார்கள். மீன லக்னத்தில் லக்னாதிபதி லக்னாதிபதி எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் எட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஒரு மூலம் கட்ட தான். ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி எட்டில் கேதுவோடு இருக்கிறதா பொண்ணு கூட கொடுக்க மாட்டேன். ஓஹோ, ஏழுக்கும் பத்துக்கு அதிபதி எட்டில் கேதுவோடு இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, என்ன பண்ணுவீங்க? இதுக்கு கொடுக்குறதுக்கு உண்டானவங்ககிட்ட போய் நம்ம பொண்ணை எடுப்போம். கேக்கு வராதவன் போகிறேன், ஜோசியம் கெடுக்கிறேன், வேறு யாரும் கெடுக்கல. லக்னத்தை எங்கே நான் தான் சொல்லுவேன், எட்டு கோல் ஏழு கோல் எட்டில் இருக்கவங்களே மூணு கல்யாணம் பண்ணுறாரு. லக்னத்தை லக்னாதி இருந்த நாளில் கேது இருந்தால் தெரியலை, கேள்வி சரியா இல்லை. அப்புறம் சாண்டி ராக்கின்னு ஒருத்தர் கேட்க, பொண்ணுக்கு கலத்திர தோஷம் இருக்குது ஆனால் பையனுக்கு கலத்திர தோஷம் இல்லை சார், மேரேஜ் பண்ணாமல் தத்தியமாக பண்ணலாம். லவ் பண்ணுற அப்போவே சண்டை வரும், அதெல்லாம் போயிங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாங்க. எதிர்கால திசா பலன்களை கேளுங்க, அழகாக கல்யாணம் பண்ணிட்டு போங்க. அதனாலெல்லாம் ஒரு தொந்தரவு கிடையாது. ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணுன்றதை எந்த எவனும் மாற்ற முடியாது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணுங்கிறதையும் மாற்ற முடியாது, கோச்சிக்கிறாதீங்க. இது ரெண்டுமே நடக்கிறது தான். மிகப்பெரிய உச்சத்தை அடைய உதவுவது நல்ல திசா புத்தி, ஆனால் ஆதிபத்தியம் இல்லாத ராகு திசையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தது உண்டு, அதெல்லாம் உண்டுங்க. பாவம் வேலை செய்யும், பாவத்தின் அடிப்படையில் உச்சத்துக்கு போவாங்க. யார் சிவிஎம் சிவிஎம்னு போட்டிருக்காங்க. நல்லா இருப்பீங்க, நல்ல நல்ல கேள்விகள். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க.